ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோ யஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் என்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்க டாபிக் என்னால் முடியும் நேர்மறையான எண்ணத்தை வளர்க்கும் வழி நாம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஆனால் அவற்றை கண்டு பயந்து ஓடினால் நாம் நமது குறிக்கோளை அடையவே முடியாது ஆகவே ஆக்கப்பூர்வமான மனோபாவத்தை கொண்டிருப்பது மிகவும் அவசியம் இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி மலாலா பில்கேட்ஸ் இவங்களை பற்றியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களோட சாதனைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர்களும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்தவர்களே ஆனால் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் தைரியத்தோடு எதிர்கொண்டு ஆக்கப்பூர்வமான மனோபாவத்தின் மூலமாகவே தங்களது வாழ்வை உன்னதமாக மாற்றி அமைத்து கொண்டார்கள் நீ வானவில்லாக விரும்பினால் மலையினிடையே எப்படி தவள வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும் எல்லாமே மனோபாவம் தான் இங்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம் ஒரு வளமான பூமியில் இரண்டு விதைகள் அருகிறகே இருந்தன முதலாவது விதை சொன்னது நான் வளர விரும்புகிறேன் என்று வேர்களை எனக்கு கீழே பூமியில் ஆழமாக அனுப்ப போகிறேன் மேலும் நான் விடும் தளிர்களை எனக்கு மேலே பூமியின் மீது வளரச் செய்ய போகிறேன் எனது மென்மையான மொட்டுக்களால் வசந்தத்தின் வரவை அறிவிக்க விரும்புகிறேன் என் முகத்தில் சூரியனின் இனிய கிரகங்கள் பதியவும் என் இதழ்களில் காலை நேரத்தில் ஆசீர்வாதங்கள் பதித்து விரியவும் விரும்புகிறேன் என்று கூறியது இதைக் கேட்ட இரண்டாவது விதை கூறியது எனக்கு பயமாக உள்ளது பூமிக்கு கீழே எனது வேர்களை அனுப்பினால் அந்த இருட்டினை எப்படி எதிர்கொள்வது என்பது எனக்கு தெரியாது கடினமான பூமிக்கு மேலே நான் முந்திக்கொண்டு சென்றால் எனது விதை பாதிக்கும் மேலும் எனது சிறிய மொட்டுக்களை நத்தை தின் விடும் நான் மலர்களாக பூக்கும் போது சிறுவர்கள் என்னை பறித்து பிடுங்கி எறிந்து விடுவார்கள் ஆகவே எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வரை நான் இங்கேயே காத்திருப்பேன் என்று இரண்டாவது விதை கூறியது அந்த விதையும் காத்திருந்தது காத்திருந்தது ஆனால் அந்தோ பரிதாபம் ஒரு நாள் கோழி ஒன்று பூமியை கிளறி அந்த விதையை சாப்பிட்டு விட்டது நாம் முதலாவது விதையாக இருக்க வேண்டுமா அல்லது இரண்டாவது விதையாக இருக்க வேண்டுமா என்று முடிவு செய்வது நமது மனப்பாங்கிலேயே உள்ளது முதலாவது விதையாக இருந்தால் வாழ்வில் நிச்சயம் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற மனோபாவம் நமக்குள் வந்தே தீரும் நான் எதற்கும் உபயோகமற்றவன் என்று இரவு பகலாக எண்ணிக்கொண்டிருக்கும் ஒருவனிடமிருந்து எந்த நன்மையும் பிற நான் வேதனைக்குரியவன் கீழானவன் எதற்கும் பயனற்றவன் என்று இரவும் பகலும் நினைப்பவன் ஒன்றுக்கும் பயனில்லாதவனாகிறான் என்னால் எதுவும் முடியும் என நீங்கள் நினைத்தால் அத்தகைய ஒருவர் ஆவீர்கள் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம்